ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवम् ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் ஷில பிரபு கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் நான்கு சிருஷ்டிக்கு முறை பதம் பதினெட்டு தொடர்கிறது கிராத ஹூனாந்திர புலிந்த புல்கசா ஆபீர சும்பா யவனாக கசாதய ஏ அன்யே ச பாபா யத் அபாஸ்ரயா ஆசிரய சுத்யந்தி தஷ்மை பிரப விஷ்ணவே நமக டிரான்ஸ்லேஷன் கிராத ஹூன ஆந்திர புலிந்த புல்கச ஆபீர சும்ப எவ்வன கச இனங்களை சேர்ந்தவர்களும் பாவச் செயல்களைப் பற்று மற்றவர்களும் கூட சர்வ வல்லமை படைத்த பகவானின் பக்தர்களிடம் தஞ்சமடைவதால் தூய்மையடைய முடியும் அந்த பரமபுருஷ பகவானிடம் எனது தாழ்மையான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா இதோட பற்போட்டு லாஸ்ட்டு ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பர்போட் பை பிரபுபா ஜெய் சில பிரபுபாத் பகவத் பக்தர்களின் அடக்கலத்தை நாடுவதால் இடைவிடாமல் பாவச் செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட பக்குவமான மனித தரத்தை அடைய முடியும் சக்தி வாய்ந்த பக்தர்களான இயேசு கிறிஸ்துவும் முகமதுவும் பகவானின் சார்பாக இந்த உலகில் மிக பெரும் தொண்டை செய்துள்ளனர் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் கருத்திற்கு ஏற்ப தற்போதுள்ள உலக சூழ்நிலையில் உலக விவகாரங்களின் தலைமைத்துவம் பகவத் பக்தர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த நோக்கத்திற்காக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ற பெயரின் கீழ் உலக அளவிலான இயக்கம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனால் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்களின் இதயத்தில் பெரியதொரு மாற்றம் வரக்கூடும் ஏனென்றால் அழுக்கு படிந்துள்ள பொதுமக்களின் மனங்களை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இத்தகையதொரு மாற்றத்தை விளைவிப்பதில் பகவத் பக்தர்கள் தகுதியுள்ள அதிகாரிகளாக இருக்கின்றனர் உலக அரசியல்வாதிகள் அவரவர் பதவிகளில் அப்படியே இருக்கலாம் ஏனென்றால் அரசியல் விவகாரங்களில் பகவானின் தூய பக்தர்கள் எப்போதும் அக்கறை கொள்வதில்லை பொதுமக்கள் அரசியல் பிரச்சாரங்களால் தவறாக வழிநடத்தப்படாதவாறு பார்த்து கொள்வதிலும் விலைமதிப்பற்ற மனித வாழ்வு இறுதியில் நாசத்தை விளைவிக்கும் ஒருவித நாகரிகத்தை பின்பற்றி சீரழிந்து விடாதவாறு பார்த்து கொள்வதிலும் மட்டுமே பக்தர்கள் எப்போதும் அக்கறை கொள்கின்றனர் எனவே அரசியல்வாதிகள் பக்தர்களின் நல்ல புத்திமதிகளில் புத்திமதிகளால் வழிநடத்தப்பட வேண்டும் இதனால் பகவான் ஸ்ரீ சைதன்யர் காட்டியதைப் போன்ற பக்தர்களின் பிரச்சாரத்தால் உலக நிலையில் உறுதியாக மிக பெரியதொரு மாற்றம் விளையும் சுகதேவ கோஸ்வாமி யத் கீர்த்தனம் என்ற சொல்லை விவாதிப்பதன் மூலம் தமது பிரார்த்தனையை ஆரம்பித்தார் அதை போலவே பகவானின் புனித நாமத்தின் புகழை பாடுவதாலேயே இதயத்தில் மிக பெரிய மாற்றம் உண்டாகும் என்றும் இதனால் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு இடையில் உண்டாக்கப்பட்ட தவறான அபிப்பிராயம் முழுவதும் உடனடியாக தீர்க்கப்பட்டுவிடும் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யரும் கூட சிபார்சு செய்துள்ளார் தவறான அபிப்பிராயம் என்னும் தீ அணைக்கப்பட்ட பின் மற்ற நன்மைகள் தானாகவே பின்தொடரும் இதன் இலக்கு பரம பதத்தை சென்றடைவது ஆகும் வைணவம் என்று பொதுவாக அறியப்படும் பக்தி முறைக்கு இணங்க இறையுணர்வு விஷயத்தில் முன்னேறுவதற்கு ஒருவருக்கும் தடை விதிக்கப்படவில்லை மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல கிராதர்கள் போன்றவர்களை கூட வைஷ்ணவர்களாக மாற்றி விடுவதற்கு போதுமான சக்தியை ஒரு வைஷ்ணவர் பெற்றுள்ளார் பகவானின் பக்தன் ஆவதற்கு ஒருவருக்கும் தடையில்லை அதாவது இழிகுலத்தவன் பெண்கள் சூதிரர்கள் அல்லது வைசியர்கள் உட்பட ஒருவருக்கும் தடையில்லை என்றும் இவ்வாறு பக்தராவதால் பகவானின் நாட்டிற்கு திரும்பி செல்ல ஒவ்வொருவரும் தகுதியுடையவர்கள் ஆகின்றனர் என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது பதத்தில் பகவானால் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றின் முழு அறிவை பெற்றுள்ள ஒரு தூய பகவத் பக்தரின் புகழிடத்தை ஒருவன் ஏற்க வேண்டும் என்பதுவே இதற்குரிய ஒரே தகுதியாகும் ஒருவர் உலகின் எந்த பகுதியில் உள்ளவரானாலும் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவராகும் போது தூய பக்தராக ஆகிறார் அவர் பாமர மக்களின் ஆன்மீக குருவாகி இதயத்தை தூய்மைப்படுத்தும் முறையால் அவர்களை சீர்படுத்த முடியும் ஒருவன் பெரும் பாவியாக இருந்தாலும் தூய வைஷ்ணவர் ஒருவரின் முறையான தொடர்பினால் உடனே தூய்மையை பெற முடியும் எனவே வைஷ்ணவர் ஒருவர் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் ஒரு சீடனை ஜாதி மதங்களை கருத்தில் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வார் மேலும் ஒழுக்க விதிகளை அவனை பின்பற்றச் செய்து பிராமண பண்பாட்டிற்கும் உயர்ந்ததான ஒரு தூய வைஷ்ணவரின் நிலைக்கு அவனை அவர் உயர்த்தி விடுகிறார் சமூக பிரிவு முறை அல்லது வார்ணாசிரவ தர்ம முறையானது அந்த முறையை பின்பற்றுவோர் என்று கூறிக்கொள்பவர்களுக்கு இடையிலும் கூட முறையாக இல்லை அத்துடன் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார புரட்சி ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் வார்ணாசிரம கடமையை மீண்டும் நிலைநாட்டுவது என்பது சாத்தியமல்ல ஆனால் ஆன்மீகமான வைஷ்ணவ சமயத்தில் எவரையும் சேர்த்து கொள்ள முடியும் ஆகவே பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளையால் ஸ்ரீமத் பாகவதம் அல்லது ஸ்ரீமத் பகவத்கீதையை பின்பற்றும் சமயத்தை உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்வதால் உன்னதமான இந்த சமயத்தை ஏற்க முன்வரும் அனைவரையும் நம்மால் சீர்படுத்த முடியும் பக்தர்களால் மேற்கொள்ளப்படும் இத்தகைய தெய்வீகமான பிரச்சாரம் விவேகமும் கேள்வியும் உடைய அனைவராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்த வழக்கத்தின் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லை வைஷ்ணவர்கள் ஆலயத்திலுள்ள பகவானின் திருவிக்கிரகத்தை வெறும் சிலை என்று எண்ணுவதில்லை போலவே வைஷ்ணவர் ஒருவர் பிறப்புரிமையை ஆதாரமாக கொண்டு மற்றொரு வைஷ்ணவரை அங்கீகரிப்பதில்லை மேலும் இந்த விஷயத்தில் எழக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் அகற்றுவதற்காக ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி சர்வ வல்லமை படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களை வேண்டி பிரார்த்தனை செய்துள்ளார் பிரப விஷ்ணுவே நமக என்று சர்வ வல்லமை படைத்த பகவான் அர்ச்சனா எனப்படும் பக்தி தொண்டை மேற்கொள்ளும் தமது பக்தனின் அடக்கமான தொண்டை ஏற்றுக்கொள்கிறார் மேலும் வழிபாட்டுக்குரிய விக்கிரகமாக ஆலயத்தில் வீற்றிருக்கும் தமது வடிவத்தை வழிபடும் பக்தனின் வ மேலும் வழிபாட்டுக்குரிய விக்கிரகமாக ஆலயத்தில் வீற்றிருக்கும் தமது வடிவத்தை வழிபடும் பக்தனின் தொண்டையும் பகவான் ஏற்கிறார் அதை போலவே தூய பக்தனொருவன் ஒருவன் பகவானின் தொண்டிற்காக தன்னையே அர்ப்பணித்து கொள்ளும் போது அவனுடைய தேகம் உடனே ஆன்மீகமானதாக மாறுகிறது இத்தகைய பக்தன் தகுதியுள்ள ஒரு வைஷ்ணவரால் பயிற்றுவிக்கப்பட்டவனாவான் இது சம்பந்தமான வைஷ்ணவ விதி பின்வருமாறு அர்ச்சியே விஷ்ணோ ஷிலாதிர் குருஷு நரமதிர் வைஷ்ணவே ஜாதி புத்திகி ஸ்ரீவிஷ்ணோர் நாம்னே சப்த சாமான்ய புத்திகி அதாவது ஆலயத்தில் வழிபாடு செய்யப்பட்டு வரும் பகவானின் திரு திருவிக்கிரகத்தை ஒரு சிலை என்றோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதனாகவோ ஒருவன் எப்போதுமே கருதக்கூடாது அல்லது தூய வைஷ்ணவர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் என்றும் கருதக்கூடாது இது இந்த ஸ்லோகம் பத்ம புராணத்தில் உள்ளது எனவே முடிவு என்னவென்றால் பகவான் சர்வ வல்லமை படைத்தவராக இருப்பதால் எல்லா சூழ்நிலைகளிலும் உலகின் எந்த பகுதியிலுள்ள எவரையுமே பகவானால் ஏற்க முடியும் இதை அவர் தாமாகவோ அல்லது அவரது பிரதிநிதியாகிய ஆன்மீக குருவின் மூலமாகவோ செய்கிறார் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் வாரணாசிரமத்திற்கு உட்படாத இனங்களிலிருந்து பல பக்தர்களை ஏற்றுக்கொண்டார் மேலும் நமக்கு உபதேசிப்பதற்காக தாம் எந்த ஜாதியையும் அல்லது சமூக பிரிவையும் சேர்ந்தவர் அல்ல என்று அறிவித்துள்ளார் ஆனால் பிருந்தாவனத்து கன்னி பெண்களை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டருக்கும் நித்திய தொண்டன் என்று தம்மை அவர் கூறிக்கொண்டார் அதுவே தன்னுணர்வை பெறுவதற்கான வழியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் நான்கு சிருஷ்டிக்கு முறை என்ற தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே